Hello friends, welcome to Sudar Logs and Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு மாடி தோட்ட செட்டப் இருக்கு இல்லையா, ஏற்கனவே வந்து டெரஸ் கார்டன் செட்டப்பு எப்படி நம்ம கார்டன் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, அதை வந்து எவ்வளோ செலவு பண்ணி எப்படி நான் மாற்றினேன் அப்படிங்கிறத சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இவ்வளோ செலவு பண்ணி அமைச்ச நம்ம டெரஸ் கார்டன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நம்ம கீழே வந்து அந்த செட்டப்பை மாற்ற போகிறோம். ஸோ ஒரு சில காரணங்களுக்காக இந்த டெரஸ் கார்டனை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம காம்பவுண்ட் வாலோட சைடில் வந்து மாற்றி அமைக்க போகிறோம். ஸோ எதுக்காக இந்த நம்ம செலவு பண்ணி அமைச்ச டெரஸ் கார்டனை மாற்றுறோம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அதுக்குண்டான காரணங்களை நான் வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஆள் ஒரு ரெண்டு பேர் மேஷன் ஒர்க் வச்சு நான் வந்து அந்த கார்டன் செட்டப்பை அப்படியே வந்து கீழே வந்து அந்த கல் இதெல்லாம் நம்ம வந்து இந்த பிளாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் செட்டப் பண்ணியிருந்தோம். அது அப்படியே வந்து நான் கீழே அந்த பிளாக்ஸை யூஸ் பண்ணி அந்த நம்ம க்ரோ பேக்கில் இருந்த சாண்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சாண்டெல்லாம் அப்படியே வந்து நம்ம கோப்பிட்டு உரம் எல்லாம் போட்டு வச்சுருந்த மண்ணை வந்து அப்படியே வீணடிக்காமல் அது அப்படியே கீழே வந்து மாற்றி அமைச்சு செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 தொட்டிகள் போல் நம்மக்கிட்ட இருக்குது. எல்லா தொட்டிகளோட மண்ணையும் ஓரளவு இந்த இதில் வந்து கொட்டுறதுக்கு வந்து சரியாக இருக்கும். ஆனால் செடிகள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் செடி வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துட்டேன். ஸோ நல்லா இருக்கிற நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற பிளான்ட்டு நம்ம காம்பவுண்டில் ஆளில் வெளியில் வைக்கிறதுனால எந்தெந்த செடியெலாம் நம்ம வைக்கலாமோ வேர் உள்ளே போகாத அளவுக்கு உள்ள செடி மட்டும்தான் வந்து நான் வந்து இங்கே யூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். மெயினாக வந்து பூக்கள் பழங்கள் அந்த மாதிரி இருக்கிற செடிகள்லாம் வச்சுருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி இருக்கும் இல்லையா, அந்த லெமன் டேபிள் ஆரஞ்ச் இதெல்லாம் வந்து நான் என்னோடய தம்பி வீட்டில் வந்து வச்சுருக்கிறேன். இப்போ அவங்க கார்டன் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பண்ணிடலான்னு வந்திருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கப் போல் சிக்கன் முங்குற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டு குக்கரில் வந்து ஒரு 4-5 சவுண்டு வரைக்கும் வச்சுட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி சிக்கன் வந்து நல்லா நமக்கு உதிரி உதிரியாக பிச்சை எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியே வந்து கீழே ஊற்றிக்கல, அதே தனியாக வச்சுருக்கிறேன். நான் சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு சிக்கன் அந்த சதப்பகுதி இருக்கு இல்லையா அதை மட்டும் எடுத்து இந்த மாதிரி பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம கிட்டக்க நல்லா வெந்த சிக்கன் இருக்குது, அது கூடவே வந்து அது வேக வச்ச தண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சிம்பிளான கட்லட் ரெசிப்பியும் ஒரு சூப்பு வந்து பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ சிக்கன் வந்து அந்த எலும்பை எடுத்துட்டு நான் அந்த பீஸ் மட்டும் எடுத்துட்டு அந்த சதப்பகுதியை மட்டும் பிச்சு போட்டு வச்சுருக்கோம். இதனோடவே நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். அந்த வேக வச்சதுக்கப்புறம் அதோடய தோலை நீக்கிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கை வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அதை நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன். ஸோ இதை வந்து இந்த சிக்கனோட நம்ம சேர்த்துக்க போகிறோம். நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதும் சிக்கனை வேக வைக்கும்போதும் ரெண்டுக்குமே வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கல, கடைசியாக வந்து நம்ம மொத்தமாக சேர்த்துக்கலாங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கல. இப்போ அந்த 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கோடு சேர்த்து பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, ஒரு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு துண்டு போல் இஞ்சியும் ஒரு 4 பல் பூண்டையும் பொடியாக நறுக்கி நம்மளால் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஒரு மல்லித்தலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். மல்லித்தலை கூட நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப பொடியாக நறுக்கல, கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் நறுக்கியிருக்கிறேன். இதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து சிக்கன் பண்ணும்போதும் வந்து உப்பு சேர்த்துக்கல, உருளைக்கிழங்குக்கும் நான் நம்ம வந்து அவிக்கும் போது உப்பு சேர்த்துக்கல, அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா கூடவே 1/4 ஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா இதை நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்க்கு நான் வந்து ஒரு பால் சைஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இதோட ஓரங்களை வந்து அப்படியே நம்ம லைட்டாக தட்டி விட்டோன்னா இப்படி நமக்கு நல்லா தட்டையாக அந்த கட்லட் ஷேப்புக்கு நமக்கு வந்துடும். இந்த மாதிரி கட்லட் ஷேப்புக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் வந்து லைட்டாக அப்படியே தட்டி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கட்லட் ஷேப்புக்கு வந்துடுச்சு.
ஒரு ரெண்டு முட்டையை நல்லா அடிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ வந்து அந்த முட்டை இருக்கு இல்லையா, முட்டை மஞ்சள் கரு வெள்ளைக்கரு சேர்ந்தே வந்து நான் நல்லா முட்டை வந்து சைடில் வந்து அடிச்சு வச்சுருக்கேன். அந்த முட்டையில் இந்த கட்லெட்டை வந்து அப்படியே டிப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ டிப் பண்ணிவிட்டு சைடில் வந்து பிரெட் க்ரம்ஸும் இருக்குது. ஸோ முதல்ல முட்டையில் இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ்லேயும் அப்படியே நல்லா டிப் பண்ணிட்டேன்னா நமக்கு அப்படியே எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டோன்னா சுவையான கட்லெட் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா பிரெட் க்ரம்ஸ்லாம் கோட் ஆகிற மாதிரி எடுத்து இப்படி தனியாக வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து அப்படியே எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டோன்னா வந்து நமக்கு கட்லெட் ரெசிபி ரெடி. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண கட்லெட்டில் வந்து நம்ம ரோட்டோரங்களில் கிடைக்கும் இல்லையா பன்னெல்லாம் இருக்கும்ல, நம்ம பேக்கரியில் வந்து பன் வாங்கிட்டிங்கன்னா அந்த பண்ணுக்கு நடுவுலையே வந்து நம்ம இந்த கட்லெட்டை வந்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோதான் பர்கர். சிம்பிளாக நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பர்கர் ரெசிபி கூட தயார் பண்ணலாம். நான் வந்து இந்த பர்கர் பண்ணுறதுக்கு மயோனைஸ் வந்து லைட்டாக பால் கலந்து இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பன்னை வந்து மயோனைஸ் லைட்டாக தடவிட்டு நம்ம பொரிச்சு எடுத்த அந்த கட்லெட் ரெசிபி இருக்கும் இல்லையா, அந்த கட்லெட் ரெசிபியோடு நம்ம வச்சு சாப்பிடும்போது சுவையாக ரெடி ஆகிடும். அதே போல் நான் அந்த சிக்கன் அவிச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதிலே வந்து நான் சூப்பு ரெடி பண்ணிட்டேன். ஸோ வீட்லேயே இந்த மாதிரி சுலபமாக நம்ம சிக்கன் சூப்பும் கட்லெட்டும் ரெடி பண்ணி பசங்களுக்கு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக நம்ம அந்த பொருட்கள்லாம் தயாராக வச்சுருந்தா நம்ம சுலபமாக அந்த மாதிரி கட்லெட்டாவோ இல்லை பர்கராகவோ, ஸோ ரெண்டு பன்னுக்கு நடுவில் வந்து ஒரு சீஸ் வச்சுட்டு அந்த நம்ம பொரித்த கட்லெட்டை நடுவில் வச்சுருக்கிறேன். ஸோ ஈஸியான கட்லெட் ரெசிபி நம்ம வந்து வீட்லேயேவும் சுலபமாக பசங்களுக்கு எந்த ஒரு கெமிக்கல்ஸ் இது இல்லாத மாதிரி ஒரு 20 நிமிஷம் பார்த்திங்கன்னா ஆகும் இதை பண்ணுறதுக்கு. இப்படி பண்ணி கொடுத்திங்கன்னா சுவையாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கட்லெட் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கார்டன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, அது எப்படி இருக்குது என்னங்கிறத காட்டுறேன். இது வந்து நம்ம மாடியில் இருந்து பார்க்குற வியூ. கார்டன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பிளாக்ஸ் வச்சு இருக்கிற மண்ணெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அதில் ரொப்பி வந்து செட் பண்ணிட்டாங்க. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்துச்சுன்னா மேஞ்சிரும் இல்லையா செடிகளை, அதனால் ஃபுல்லாக ஓரத்தில் ஃபுல்லாக ஃபென்ஸ் போட்டாங்க. ஸோ இப்போ கீழே இருந்து காட்டுறேன் பாருங்கள். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபென்ஸ் போடுறதுனால நமக்கு மாடுகள் வந்து அந்த செடிகளை வந்து மேயாமல் இருக்கும். ஸோ இந்த கார்டன் செட்டப் எதுக்காக பண்ணோம் ஏன் பண்ணோங்கிறதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா மாடி தோட்டத்தோட பராமரிப்பு வேலைகள் வந்து இனிமேல் வந்து நம்ம பார்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதனால தான் வந்து இந்த மாடி தோட்டத்தை வந்து அப்படியே கீழே அமைச்சிருக்கிறோம். எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, மண் எல்லாம் செட் பண்ணதை வந்து அதை வந்து இந்த செடிகள் வந்து அழிக்க மனமில்லாமல் தான் நாங்கள் அப்படியே வந்து கீழே மாற்றிருக்கிறோம். ஏன் பராமரிக்க முடியாது அப்படின்னா, அதாவது ஒரு சில வேலைகள் கண்டிப்பாக இருக்குங்க மாடி தோட்டத்தில், நம்ம கண்டிப்பாக க்ளீனிங் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். அப்படிலாம் மழை நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த மழை நீர் வடிகக்கு அந்த குழாய் போட்டிருப்ப இல்லையா அதெல்லாம் போய் காய்ந்த இலைகள்லாம் அடைச்சிக்கிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பராமரிப்புகள் வந்து தொடர்ச்சியாக பண்ண முடியாத சூழ்நிலை, அதாவது நாங்கள் ஒரு வேறு ஒரு ஊருக்கு இடம்பெயர இருக்கிறதுனால இந்த பராமரிப்பு பணிகளில் எங்களால் ஈடுபட முடியல. அதனால தான் கார்டனை வந்து அப்படியே கீழே மாற்றி அமைச்சிருக்கிறோம். அது எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் உள்ள அப்கமிங் விலாக்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.